இன்னும் ஒரு விசை சத்தியத்தை தேடின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கும் நம்ம ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3:14 அல்லது 14-15 சேர்த்து வாசிக்கிறேன். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு சத்தியம் இருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். மோசே எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போயிட்டு தேவனோடு சம்பாஷணை பண்ணிட்டு அவன் திரும்ப வரும்பொழுது அவன் முகத்திலே ஒரு பிரகாசம் காணப்பட்டது. ஆனால் மோசேக்கு அந்த அவன் முகம் பிரகாசிக்கிறதுன்றது அவன் அறியாமல் இருந்தான். ஜனங்கள் அவனை பார்த்து பயந்து ஓடி நின்றார்கள், தூரம் நின்றார்கள். சரி, ஜனங்கள் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முக்காடு போட்டார். அவர் முக்காடு போட்டது தாங்க பெரிய பிரச்சனையே. அல்லேலூயா. பாருங்கள், 14 சொல்லுது, அவர்களுடைய மனது கடினப்பட்டது. நான் யோசித்தேன், எப்படி ஒரு முக்காடு போடுறதுனால இருதயம் கடினப்படுறதுக்கும் முக்காடு போடுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? நம்ம யோசிக்கணும்ல, முக்காடுக்கும் கடினப்படுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவனுங்களே பாவம் பயந்து போய் ஒதுங்கி நிற்கிறாங்க. பாருங்கள், மோசே உடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது. ஏன்னா அவன் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போயிட்டு வரான். அப்போ பாருங்கள், அவன் முகத்தில் இருந்த ஒரு வெளிச்சத்தில் ஒரு ஜீவன் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே தனக்கும் தேவனுக்கும் நடுவே இருந்த உறவின் நிமித்தம் வந்த பிரகாசம். தேவன் கொடுத்த கற்பனைகளிலிருந்து வந்த பிரகாசம் அல்ல, மோசேக்கு தேவனோடு இருந்த உறவிலிருந்து வந்த ஒரு பிரகாசம். அந்த பிரகாசத்தை தான் மோசே என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு முக்காடு போட்டார். அந்த முக்காடை போட்டுட்டு மோசே தனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை மறைத்து தேவன் கொடுத்த கற்பனைகளை மாத்திரம், 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு இதை தான் நீங்கள் செய்யணும், இதை ஃபாலோ பண்ணால் தான் ஆண்டவர் பிரியப்படுவார், இதை செஞ்சால் தான் அவர் உங்களை நீங்கள் உயிரோடு இருக்கலாம், இல்லைன்னா செத்துருவீங்க, அடிச்சிருவார், கொன்றுருவார் அப்படின்னு சொல்லி எல்லா சட்டத்திட்டங்களையும் ஜனங்களுக்கு மோசே கொண்டு போய் நிறுத்தினார். அப்படி தன் உறவை, தேவனோடு இருந்த உறவை மறைத்து வெறும் சட்டத்திட்டங்களையும் கற்பனைகளையும் மாத்திரம் கொண்டு போய் நிறுத்தினதின் நிமித்தம் ஜனங்களோட இருதயம் கடினப்பட்டதுன்றது தான் இதுக்கு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓ இன்றைக்கி நான் கீழ்ப்படியாததுனால தான் ஆண்டவர் எனக்கு நான் ஒன்றும் ஆசீர்வாதத்தை பார்க்காம இருக்கிறேன், இன்றைக்கி நான் இதை செய்ய முடியாத, இதை நான் வந்து இந்த காரியத்தில் நான் ஒன்றும் விடுதலை பெறாததுனால தான் இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே குத்தி கொண்டு, தங்களே குற்றப்படுத்தி கொண்டு குத்தி கொண்டு நிற்கிறதுனால தான் என்ன பண்ண முடியல, தேவனோட நெருங்க முடியல, நீதியாக மாளணும் நினைக்கிறாங்க, முடியல. அநேகர் என்ன நினைக்கிறான்னா, சில பேர்லாம் ஓ இவ்வளோ தூரம் நான் வந்து ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு விடுதலை பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நீ தேவனிடத்தில் நெருங்கணும் அப்படின்னா நீ இதெல்லாம் செஞ்சாதான் அவர்கிட்ட நெருங்கணும்னா முடியாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளே நீ அப்படி தான் நீ அவரிடம் நெருங்கணுன்றது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. பாருங்கள், இயேசு சிலுவையில் இந்த திரையை தான் ஆண்டவர் கிழித்தெறிந்தார். இயேசு சிலுவையில் கிழித்தெறிந்தார் இந்த திரையை. ஏன்னா இயேசு தான் முத நபர் பிதாவாகிய தேவனை தகப்பனாக இந்த உலகத்துக்கு காட்டினார். இயேசு தனக்கும் பிதாவுக்கும் இருக்க உறவை ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினார். அந்த உறவிலிருந்து புறப்பட்ட ஒரு ஜீவன், அந்த உறவிலிருந்து புறப்பட்ட ஒரு ஒளி. யோவான் 1:4 நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிற, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஜீவ ஒளி அவருக்குள்ளே இருந்தது. பாருங்கள், ஒரு ஒளி இருந்தது, அந்த ஒளியில் ஜீவன் இருந்தது. மோசேக்குடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது, அந்த பிரகாசத்தில் ஜீவன் இருந்தது. அது உறவின் அடிப்படையில் வருகிற ஒரு ஜீவன். நீ ஆண்டவரோட நெருங்கணும்னா முதல்ல தாண்டவரை நீ அறியணும். அவருடைய உறவுக்குள்ளே வந்து தான் நீ கற்பனைகளை கை கொள்ள முடியும். யோவான் 14:1 ஒரு வசனம் போட்டிருக்கிறது, என்னை நேசித்தா
என் கற்பனை நீ கை கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அவரை நேசிக்காம நீ கற்பனை கை கொள்ள முடியாது. நீ கற்பனையை கை கொண்டு அவரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சுன்னா நீ உன்னுடைய நீதியையும் உன்னுடைய பரிசுத்தத்தையும் காட்டுகிற. ஆனால் தேவன் ஓ நீதியை பார்க்க வரும்ல, ஓ பரிசுத்தத்தை பார்க்க வரும்ல, தன்னுடைய பரிசுத்தத்தை தன்னுடைய நீதியை உனக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். இந்த சத்தியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ அருமையான ஒரு சத்தியம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் அநேகர் இந்த காரியத்திலே நாம் தவறுகிறோம். தேவன் இன்றைக்கு நம்மளுடைய மனக்கண்களை திறந்து இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார்ன்ற நான் நம்புகிறேன். இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.